சரி தமிழன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கணக்கீட்டாளர் தேர்வில் பார்ட் த்ரீல கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க, பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல அப்லோட் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் போகிற முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கிறதுனால எக்ஸாம் வந்து பார்த்தீங்கனாக்கும் மே மாதம் தேர்ட் வீக் ஆர் ஃபோர்த் வீக்கில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஃப்டர் இந்த இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் எண்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 40 டேஸை வந்து யூஸ் பண்ணோண்டா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் இதுக்குவாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 95-90 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 8 ஹவர்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. இப்போ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கனால 21 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே 21 டேஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த 21 டேஸை வந்து இதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த கணக்கீட்டாளர் அண்ட் ஜூனியர் கூட எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் ஒரு மேகத்திலிருந்து மற்றொரு மேகத்திற்கோ அல்லது தரைக்கோ பாயும் நிகழ்ச்சி. மின்னோட்டம் ஒரு மேகத்திலிருந்து மற்றொரு மேகத்திற்கோ அல்லது தரைக்கோ பாயும் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மின்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த மின்னல் அடிக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதோட நிகழ்வு. ஸோ அதை வந்து மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் ஒன், சூரியன் ஆற்றல் உற்பத்தி எந்த தத்துவத்தில் உள்ளது? சூரியன் ஆற்றல் உற்பத்தி எந்த தத்துவத்தில் உள்ளது? ஸோ வந்து பார்த்தீங்களாக்கா அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு. ஸோ அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு, இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சூரியனுடைய ஆற்றல் வந்து உருவாகுது. தென் தேர்ட் ஒன், எந்த ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் அதிகம்? எந்த ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் அதிகம்? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக கிராபைட். கிராபைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஊடகத்தினுடைய ஒளியின் திசைவேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். தென் ஃபோர்த் ஒன், கண்ணாடி என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின், பட் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்டது. கண்ணாடி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக குளிரூட்டப்பட்ட பாலிமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி. தென் ஃபிஃப்த் ஒன், தெர்மாஸ் குடுவையில் வெள்ளி பூசப்பட காரணம். தெர்மாஸ் குடுவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெள்ளி வந்து பூசியிருப்பாங்க. அது ஏன் பூசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அதிக நேரம் வந்து இருப்பதற்காக. ஸோ அந்த அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளி பூசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அதிக நேரம் அப்படியும் தாங்கி நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பூசியிருக்காங்க தெருமாசில். தென் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்ஜினியர் கார்பரேட்டின் பணி. ஸோ இது ஒரு சிம்பிள் தான், இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து எஸ்எஸ்சியில் எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ நான் அப்படியே தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ கார் இன்ஜினியரில் வந்து கார்பரேட்டின் பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுடன் பெட்ரோலை கலப்பதற்கு. ஸோ காட் இது வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். தென் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்காக சொல்லி அதுவுமே நார்மல், இது பேசிக்ஸ் தான். கார்பரேட்டரோட பணி என்ன, ஃபியூல் அண்ட் ஏரை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இன்ஜினுக்கு வந்து அனுப்புகிறதோட ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர். தென் செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் ஒன்று அதன் அச்சு தளத்துடன் அமைக்கும் கோணம். காந்தம் ஒன்று அதன் அச்சு தளத்துடன் அமைக்கும் கோணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிவு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அச்சு தளத்துடன் வந்து சரிவு கோணத்தில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதாரண கண்ணாடி எதில் செயல்படுகிறது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க எதில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சில்கேட். சோடியம் சில்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்ணாடி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. தென் நைன்த் ஒன், மழைக்காலங்களில் நீரின் மேல் மெல்லிய எண்ணெய் திவலைகள் பல நிறங்களை தோற்றுவிப்பதற்கு காரணம். ஸோ மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீரோடைய மேல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், திவலைகளால் இருக்கும். அது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கீடுகளினால் வருகிறது. ஸோ குறுக்கீடுகளினால் வந்து பார்த்தீங்கன்னாக்க மழைக்காலங்களில் நீரின் மேல் வந்து மெல்லிய எண்ணெய் திவலைகள் வந்து காணப்படுது. அது சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும். டென்த் ஒன், குறை கடத்தி எதிர் என்பதற்கு ஓர் உதாரணமாக கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறை கடத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு உதாரணம் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம். ஜெர்மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு குறை கடத்திக்கான ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜெர்மானியம். தென் பதினொன்று, பின்வருவனவற்றில் எது மிகவும் அதிகமாக அயனியாக்கும் திறன் கொண்டவை? எது வந்து அதிகமாக அயனியாக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க ஆல்பா கதிர்கள், காமா கதிர்கள், பீட்டா அண்ட் எக்ஸ் கதிர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்பா கதிர்கள் இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஆல்பா கதிர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அதிக அயனியாக்கும் கதிர் திறன் வந்து பெற்றுள்ளது ஆல்பா கதிர்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதையும், இது ஒரு இம்பார்ட்டண்டானது. தென் வானம் நீளமாக இருப்பதற்கு விவரிக்கும் தத்துவம். வானம் நீளமாக இருப்பதை விவரிக்கும் தத்துவம் எந்த பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்று மூலக்கூறுகளால் ஏற்படும் ஒளிச்சிதறல். காற்றில் ஏற்படக்கூடிய அந்த மூலக்கூறுடைய ஒளிச்சிதறனால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீல நிறமாக நம்மளுக்கு காணப்படும். பட் அதோட ஒரிஜினல் கலர் வந்து பிளாக். தென் பதிமூணாம் கொஸ்டின், வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பரும்பொருள்களில் ஊடகமும் இன்றி பரவும் முறைக்கு
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சல். வெப்ப கதிர்வீச்சல் அப்படின்னா வெப்பம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பரும்பொருள் ஊடகம் இன்றி பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சல் அப்படின்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்ல கேட்டது, ஸோ அது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. வெப்பம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து எவ்வித பரும்பொருள்கள் ஊடகம் இன்றி பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சல் அப்படின்னு பெயர். நான் 14 குவஸ்டின், ஒழித்து கொண்டிருக்கும் காரிலிருந்து வரும் ஒளி அலைகள், ஒழித்து கொண்டிருக்கும் காரிலிருந்து வரும் ஒளி அலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நெட்டலைகள். ஸோ நம்ம காரில் பார்த்திங்கனாக்கா அந்த ஒளி லைட்டை போட்டுவிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெட்டலைகளாக வரும். ஐ மீன் நான் ஒளி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒளி சொல்ல கிடையாது, நான் வந்து நம்மளுடைய சவுண்டு ஒளி அந்த ஒளி சொல்லிக்கிட்டு, ஒழித்து கொண்டிருக்கும் காரிலேருந்து வரும் ஒளி வந்து பார்த்திங்கனாக்கா நெட்டலையாக வரும். ஸோ சவுண்டு வந்து நெட்டலையாக வரும், அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து. தன் 15, தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது, இது ஒரு இம்பார்ட்டன். தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது, ஸோ புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ தேசிய இயற்பியல் ஆய்வகம் புதுடெல்லியில் அமைஞ்சுள்ளது. தன் 16 குவஸ்டின், எந்த மாறா விதியின் மூலம் ராக்கெட் செயல்படுகிறது, எந்த மாறா விதியின் மூலம் ராக்கெட் செயல்படுகிறது, நீள் உந்தம், நீள் உந்தத்தின்படி தான் ராக்கெட் செயல்படுகிறது. தன் 17, அணுக்கருவின் அளவு எந்த அழகால் அளவிடப்படுகிறது, அணுக்கருவின் அளவு எந்த அழகால் அளவிடப்படுகிறது. ஸோ இதுவும் வந்து பெர்மி, இது வந்து ஒரு இம்பார்ட்டன் தான், பெர்மி மூலமாக அணுக்கருவுடைய அளவு வந்து அளவிடப்படுகிறது. தென் கீழ்கண்ட உபகரணத்தில் ஒன்று ஒரு குழாயிலிருந்து செல்லும் நீரின் வேகத்தை அளவிட உதவுகிறது. கீழ்கண்ட உபகரணம், கீழே கொடுத்துருக்க உபகரணம் வந்து பார்த்திங்கனாக்கா குழாயில் செல்லக்கூடிய நீரினுடைய வேகத்தை வந்து அளவிட பயன்படுகிறது. ஸோ வெஞ்சூரி மீட்டர், வெஞ்சூரி மீட்டர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குழாயில் போகக்கூடிய அந்த நீரோ இல்லை ஃபியூலோ வந்து மின்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வெஞ்சூரி மீட்டர். தன் 19, சிலிக்கானின் மிதமான மின் கடத்தும் தன்மைக்கு காரணம், சிலிக்கானில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மின் கடத்தும் தரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா அகன்ற கட்டி இடைவெளி. ஸோ அதுக்கு சிலிக்கானில் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி, அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, அகன்ற கட்டி இடைவெளி தான் சிலிக்கானுடைய மிதமான மின் கடத்தும் தரத்துக்கு காரணம். தென் 20 குவஸ்டின், கீழ்கண்டவை எது மின் சூடாக்கியாக, அதாவது எலக்ட்ரிக்கல் ஹீட்டர், எலக்ட்ரிக்கல் கிட்ட அதாவது அயனியாக பயன்படுகிறது. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நைக்ரோம், நைக்ரோம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எலக்ட்ரிக்கல் கிட்டெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது பொருளாக பயன்படுகிறது. ஸோ இதில் இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடி அண்ட் தமிழ் பாட்டில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் போய் அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லேருந்து கண்டிப்பாக குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நாங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 40 டேஸ் இருக்குது, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.